ongoing thing. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரூட்டோட ஆரிஜினை பற்றி தான். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குரூட்டோட ஆரிஜினை பற்றி பார்க்கலாம். குரூட் எங்கேருந்து வந்தார்னு பார்த்தீங்கன்னா பிளானட் எக்ஸ் அப்படின்ற ஒரு பிளானட்லேருந்து வந்தார். அந்த பிளானட்டில் உள்ள கேபிட்டல் அப்படின்ற சிட்டியில் இருக்கிறவர் தான் நம்ம குரூட். அங்கே ஒரு பெரிய மரம் இருக்கும், அங்கே தான் எல்லாருமே பிறப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பிரதர் பிரதர் தான் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குரூட் எல்லாத்துக்குமே நாலேஜ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். என்னதான் நாலேஜ் இருந்தாலும் அவங்களோட வாயிலேருந்து ஐஎம் குரூட்னு மட்டும்தான் வரும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தொண்டை ரொம்ப இறுகி போயிருக்கனால அவங்களால ஐஎம் குரூட் அப்படின்ற மட்டும்தான் சொல்ல முடியும். இவங்க மரத்துலேருந்து பிறக்கிற இன்னொரு குழந்தைக்கு தன்னோட மெமரிஸ் எல்லாரையும் அதுக்கு கொடுக்க முடியும். இப்படி இருக்கிற ஒரு பிளானட்டில் தான் நம்ம குரூட் வாழ்ந்துக்கிட்டு வராரு. இப்போ இவர் எப்படி கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சியோட டீமில் சேர்றாருன்னு பார்க்கலாம். அந்த பிளானட் எக்ஸில் ஒரு சின்ன சின்ன எலிங்கெல்லாம் இருக்கும் இந்த குரூட்ஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அங்கே பெரிய பெரிய எலிங்கெல்லாம் சேர்ந்து இந்த சின்ன சின்ன எலிங்களை ரொம்ப துன்புறுத்தும். அப்போ நம்ம குரூட்டுக்கு இந்த சின்ன சின்ன எலிங்கள் மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பார். நம்ம குரூட் சின்ன வயசுலேருந்தே சந்தோஷமாக வாழ்ந்தவர். அவர் இந்த சின்ன சின்ன எலிங்க மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ஒரு நாள் ஒரு பிரதர் என்ன பண்ணிடுவார்னா ஒரு சின்ன எலியை கொன்றுவார். அப்போ கோபமாகிற நம்ம குரூட் அவரை கொன்றுவார். குரூட்டை கொள்கிற டெக்னிக் குரூட்டுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ உண்மைன்னு தெரியலை. இதை பார்த்த பெரிய குரூட்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களை பிளானட்டை வச்சு ஒதுக்கி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இவரை ஒதுக்கி வச்சதுக்கப்புறம் ஸ்பேஸ்லேயே சுற்றிக்கிட்டு இருக்காது. தெரியாத்தனமாக க்ரீ எம்பையரோட செக்யூரிட்டி சிஸ்டம்குள்ளே போயிடுறாரு. அப்போ நம்ம குரூட்டை ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. ஜெயிலில் ஒரு செல்லில் நம்ம ரேக்கோன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அங்கே குரூட்டை சேர்ந்து அமுச்சிடுறாங்க. அப்போ தான் குரூட் ரேக்கோனை பார்க்குறாரு. நம்ம குரூட்டுக்கு தான் அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமே, அதனால் ராக்கன் கூட போய் நல்லா பழகிறாரு. ஆனால் ராக்கோன் அவர் வந்துட்டு வித்தியாசமான கேரக்டர், தன்னை எல்லாரும் வெறுக்கணும்னு நினைப்பார். அவருக்கு ஒன்றுமே புரியலை. குரூட் ஐம் குரூட்னு சொல்கிறத பார்த்துட்டு அவருக்கு என்ன நடக்குதுனே புரியலை. கொஞ்ச நாள் பழகினதுக்கப்புறம் தான் இவரோட லாங்குவேஜே அவருக்கு புரிய வருது. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூட்டை போலீஸ்லாம் சேர்ந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ராக்கோன் என்ன பண்ணுறாருனா போலீஸ்கிட்டேருந்து இவரை காப்பாற்றுறாரு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு குரூட்டோட ஹெல்ப்பால் ராக்கோன் தப்பிச்சு போயிடுவார், குரூட்டும் தப்பிச்சு வந்துடுவார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு ஊராக போயிட்டுருப்பாங்க. இவங்களோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஹண்டிங். நம்ம ராக்கோன் 22 ஜெயிலேருந்து தப்பிச்சதாக சொல்கிறாங்க. இந்த ஜெயில் எத்தனை நாள்ன்றது சரியாக தெரியல. அவ்வளோதான் கைஸ், இதுதான் குரூட்டுக்கு காமிக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்க ஆரிஜின். இப்போ இவரோட பவர்ஸை பற்றி பார்க்கலாம். இவரோட நாலேஜ் சயின்டிஸ்ட்டுக்கு நிகரானதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஆண்ட்மேன் மாதிரி எவ்வளோ பெருசாகவும் ஆகலாம், சிறுசாகவும் ஆகலாம். இவரோட நாலேஜ் அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகும். ஆனால் அவங்களோட மெமரிஸ்லாம் இருக்காது, அந்த நாலேஜ் மட்டும் இருக்கும். அது உங்கள் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி ஒன்லேயே தெரியும். அவர் பெரிய குட்டாக இருக்கிறவரோட இது அந்த பேபி குரூட்டுக்கு கிடைக்காது, ஆனால் நாலேஜ் மட்டும் இருக்கும். அதே மாதிரி தான் இவரால் எந்த பிளான்ட்டை வேணால் வளர்த்துக்க முடியும். இவர் ஃபாரஸ்ட்குள்ளே இருந்தார்னா இவரோட பவர் 3 மடங்கு அதிகமாகும். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குரூட்டை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் யார் யாரோட ஆரிஜின் வேணும்னு சொல்லுங்கள்.